சென்னை வியாசர்பாடியில் அரசு பேருந்து சக்கரத்தில் சிக்கி வாலிபர் ஒருவர் பலியானார். சென்னை வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த இமானுவேல் பாரிமுனையில் இருந்து தனது நண்பர்கள் இருவருடன் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். மூன்று பேரும் இருசக்கர வாகனத்தில் சென்றதாக கூறப்படுகிறது. வியாசர்பாடி ராமலிங்கம் கோவில் பகுதி அருகே சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை அவர்கள் முந்திச் செல்ல முயன்றனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் இருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்த இமானுவேல் மீது அரசு பேருந்து மோதியது. இதில் வயிற்று பகுதியில் பலத்த காயமடைந்த அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி இமானுவேல் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக புளியந்தோப்பு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.